Hi, this is Yummy Yum Yum, Palita Cooking Channel. இன்னைக்கு வந்து சிம்பிளான chicken gravy எப்படி பண்ண போறேன் காட்ட போறேங்க. இன்னைக்கு வந்து chicken gravy வந்து நான் அவுட்சைட் பண்றேன் என்னோட பேக்யார்ட் அது. And in the stove வந்து என்னோட ஹஸ்பண்டும் என்னோட எல்டர் டாட்டரும் டிசைன் பண்ணாங்க. So something different outside cooking. So outside சமையல். So ingredients தான் என்ன வேணும் காட்டிறேன் சரிங்க. நான் நாலு பேக்க பண்ண போறேங்க. So chicken இது வந்து சிக்கன் ஒரு கிலோ அரை கிலோ எடுத்துங்க. அண்ட் ஆனியன் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து ஒன் அண்ட் ஹாஃப். அண்ட் இதில் என்ன சர்ப்ரைஸ்னா ஐம் கோ டு ஆட் பொட்டேட்டோஸ். இது வந்து மூணு மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ். இது வந்து ஹாஃப் அ கப் அண்ட் கேப்சிகம். அண்ட் தென் மசாலாஸில் வந்து மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர் அண்ட் சிக்கன் மசாலா. அண்ட் கரம் மசாலா வந்து ஹோம்மேட் கரம் மசாலா. ஆயில் வேணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அண்ட் ஒன் மோர் வெஜிடபிள் கேபேஜ் யூஸ் பண்ண போகிறேங்க. அண்ட் மாலை டெக்கரேட்டிங் வந்து கொத்தமல்லி தேவை அவள் தாங்க. ஸோ நான் எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் கால நிறைய போட போகிறேன். பாவம் எல் ரைஸ் அப்புறம் சிக்கன் நல்லா குக் ஆகும், எம்மியாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடாகிட்டோம்னா நான் வந்து இந்த ஆனியனை போட்டுக்கிறாங்க. பிகாஸ் இது அவுட் சைட் குக்கிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆயிலும் சூடாகிடும் ஃபாஸ்ட்டாக. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் மெயினாக சொல்ல மறந்துட்டேங்க, என்னோடய சின்ன பொண்ணு வந்து மெயின் கேமரா லேடி. அவள் தான் எல்லா வீடியோ எடுத்துனக்கா. பாங்க நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த ராஸ் ஸ்மெல் போக இருக்கும் குக் பண்ணோம். நான் இது வெளில குக் பண்ணுறாங்க. ஐ திங்க் நேரஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க என்ன குக் பண்ணுறீங்கன்னு. இங்கே பாருங்க நெக்ஸ்ட் வந்து நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேங்க. யா நான் சொன்ன மாதிரி இந்த தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு வந்து நான் சால்ட் ஆட் பண்ணுறேங்க. யா இப்போ வந்து நான் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணுறேங்க. நான் வந்து பாயில் பண்ணல, அப்படியே ராவாக யூஸ் பண்ணுறேங்க. இதுவும் ஒன் அட் அ டைமும் நான் சிக்கனாக யூஸ் பண்ணிடுறேங்க. பிகாஸ் பெட்டி ரொம்ப நேரம் குக்காத்துக்கு சிக்கனும் லேட் ஆகும் குக்காத்துக்கு. ஸோ டுகெதர் இப்போ நான் சிக்கனை பெட்டிட்டும் போட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் குக் ஆகும். ஸோ இது பண்ணிவிட்டு ஒரே லைக் த்ரீ டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம்ஸும் ஆட் பண்ணிடுறேங்க. மஷ்ரூம்ஸ் வந்து வெல் குட் வாட்டர். ஸோ அதான் போட்டுருங்க. கேப்சிகமும் போட்டுறேன் பிகாஸ் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து சிக்கனில் இறங்க. கேபேஜும் யூஸ் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபஸ்ட்டு கிட்ட நல்லாயிருக்கு சிக்கன் இப்போ பக்கத்துக்கு. கேப்சிகம் க்ரீன், மஷ்ரூம் ஒயிட், சிக்கன் ஒயிட், கேபேஜ் ஒயிட். ஸோ இது வாட்டர்லாம் வந்துட்டுனா அதே சிக்கனை குக் ஆகுங்க. அப்பா மசாலா சேட் பண்ணலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் லிட்டை போட போகிறேங்க. ஸோ அந்த வெஜிடபிள் போய் வர அந்த ஹானியர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா சிக்கனாக இறங்குங்க. ஸோ ஃபியூ மினிட்ஸ் நான் மூட போகிறேங்க. யா ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் திருப்பி நான் மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. இங்கே பாருங்க ஸ்லைட்டாக வாட்டர் விட்டுருக்கு பாருங்க. ஆனியனு இங்கே பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம தண்ணி ஊற்றலை இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ அது லைக் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு வந்து இப்படி கலரி விடுங்க. யார் திப்போ நான் மூட போகிறேங்க. ஸோ டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டேங்க மூடுறது. இங்கே பாருங்க நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க நல்லா. இங்கே பாருங்க எப்படி வாட்டர் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஐ வாண்ட் டு ஆட் த மசாலாஸ். நான் வந்து இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேங்க. இது வந்து ஒன் டேபிள் ஸ்பூன். தனியாத்தூளும் சேம் அளவு. சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. பிகாஸ் நம்ம சிக்கன் மசாலா யூஸ் பண்ண போனோம் அண்ட் கரம் மசாலா கூட யூஸ் பண்ண போனோம். ஸோ காரம் பார்த்துங்க. அண்ட் தென் சிக்கன் மசாலா அண்ட் ஹோம்மேட் கரம் மசாலாங்க.
எல்லாத்தையும் நான் போட்டேன். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். உப்பு நம்ம அப்பமாக போட்டுக்கலாம். பாருங்க கலர் எப்படி மாறுது பாங்க. எல்லாத்தையும் கோட் பண்ணுங்கள். இப்படி எல்லா மசாலாவும் இதுவாகட்டும், கோட் ஆகட்டும், சிக்கனெல்லாம் வெளில குக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. என்னோடய பேர்ட் சத்தம், என்னோடய டாக் வீரா. ஸோ எல்லாம் கோட் ஆயிடுச்சுங்க. ஸோ குக்காது நல்லா எப்படி வா செம்மையாக இருக்குங்க. மசாலா நல்லா குக் ஆகிட்டு நல்லா கோட் ஆகிடுச்சுங்க. இந்த மசாலாலாம் இருப்பாங்க. வாட்டர் எப்படி கொடுத்து நான் வாட்டரே ஊற்றல. இருப்பாங்க எப்படி வந்துப்பாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து வாட்டர் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேங்க. தண்ணி வந்து இந்த சிக்கனை முழுங்க அளவுக்கு வேணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றுறங்க போதும். அப்போ தான் சிக்கன்லாம் நல்லா குக் ஆகுங்க, இல்லைன்னா அன்குக் ஆகும். சரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடியில் இந்த மசாலாலாம் அடி வச்சிரும். பக்கத்துக்கு நல்லா இருக்குங்க. நல்லா கொதிக்கணும். இது பாருங்க 10 மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி. பாருங்க எப்படி குக்காதுக்காக நல்லா சிக்கன்லாம் குக் ஆகுங்க. யம்மியா இருக்கு. சரிங்க பாங்க எண்ணெய்லாம் எப்படி மேலே வந்திருக்கு பாங்க. சுயமாக தான் இருக்கணும், பட் இன்னும் நல்லா கொதிக்கணுங்க. இது வந்து நீங்கள் வந்து கிரேவியாக லைக் செமி கிரேவியாகவும் எடுக்கலாம், இல்லை தொக்குமே கூட எடுக்கலாம். இது வந்து நீங்கள் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், பரோட்டா நான் இதெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த வாட்டி நான் லிட்டு க்ளோஸ் பண்ணாங்க, பிகாஸ் நான் இதை எப்படி குக்காது நான் பார்க்கணும். இங்கே பாங்க எப்படி பப்ளிங் ஆகுது பாங்க. சூப்பராக இருக்குது. அவுட் அவுட் சமையல் சூப்பராக இருக்குது. இங்கே பாங்க நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க, பிகாஸ் கிரேவி ஆகுது இப்போ. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, நான் ஆட் பண்ண போகிறேன். யம்மியா இருக்குது பக்கத்துக்கு. இங்கே பாங்க காய்கறியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மஷ்ரூம், கேபேஜ், கேப்சிகம் அண்ட் பொட்டேட்டோ. யம்மி வித் சிக்கன் கிரேவி. நீங்கள் மட்டனில் கூட பண்ணலாம், செம்மையாக இருப்பாங்க. இப்போ 15-20 மினிட்ஸ் ஆச்சுங்க. இங்கே பாங்க எப்படி தண்ணிலாம் எவ்வளோ கம்மியாக இருப்பாங்க லெவலில். ஸோ நான் இன்னும் நான் செமி கிரேவியாக நான் எடுக்க போகிறேன். ஸோ இன்னும் குக் ஆடணுங்க. இப்போ இப்படி இருக்கு பாருங்க, இன்னும் தனியாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாங்க எண்ணெய்லாம் எப்படி மெதுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மசாலா வந்து எல்லாமே மேலே வந்துருக்குன்னு அதான் இட்ஸ் கேட்டிங் ரெடின்னு அர்த்தங்க. நல்லா இருக்கு பண்ணலாம். நான் இப்படி பண்ணி தான் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி மிதக்குதுன்னு பாங்க. என்கிட்ட வந்து இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். எனக்கு வந்து கோகோனட் மில்க் இல்லைங்க. இப்போ வந்து நான் கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணேன் ஃபார் திக்னிங். கோகோனட் மில்க் போட்டால் இன்னும் நல்லாயிருக்குங்க, பட் என்கிட்ட இல்லை. பிகாஸ் ஐம் யூஸிங் திஸ் பட் திஸ் இஸ் ஆப்ஷனல் டு மேக் இட் திக்கர். ஸோ அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாங்க எப்படி இருக்குதுப்பாங்க. வாவ் இங்கே பாங்க ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நான் கொத்தமல்லி தாள் நான் இப்படி தூறேங்க. ஸோ இட்ஸ் ஆல் ரெடி. ஸோ ரெடி ஃபார் டேஸ்டிங். ரெடிங்க. ஸோ ரெடி ஃபார் டேஸ்டிங். சிக்கன் டேஸ்ட் பண்ண போட்டுருங்க, பிகாஸ் கொதிக்குது. மேபி ஒன் ஆர் சின்ன பீஸ், லைக் மீ ட்ரை த ஸ்மால் பீஸ். சிக்கன் அவ்வளோ டெண்டராக இருக்குங்க, செம சாஃப்டாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் யம் யம் யம். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க.